ஹலோ அப்டிவா இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்க்க போகிறோம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி டெய்லி செக் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு இப்போது இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து இல்லாமல் எதுவுமே இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அதுதான் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பழக்கமாயிடுச்சு அதனால நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுக்குறோம் ஒரு பாசிட்டிவான மெசேஜ் கொடுக்குறோம் இல்லை லைஃப் லெசன்ஸ் மாதிரி சின்ன சின்ன கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா போடுற நமக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இங்கிலீஷில் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பாசிட்டிவான மெசேஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் இந்த மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஒன் டோன் ட்ரஸ்ட் த பீப்புள் ஹூ you the other பீப்புள்ஸ் சீக்ரெட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாராவது நம்மக்கிட்ட வந்து அடுத்தவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மள மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு முக்கியமாக நம்பக்கூடாது என்னைக்கு வந்து அவங்க அடுத்தவங்கள பத்தி எல்லாம் நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி கண்டிப்பாக இன்னொருத்தவங்க கிட்டே போய் பேசுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆட்களை நம்ப கூடாது அப்படிங்கறத இந்த மெசேஜ் இது கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் த பீப்புள் ஹூ டெல் யூ த அதர் பீப்புள்ஸ் சீக்ரெட்ஸ் அடுத்தவங்களுடைய ரகசியங்களை உங்ககிட்ட சொல்ற மக்களை நம்பாதீர்கள் நெக்ஸ்ட் ஒன் ராங் இஸ் ராங் ஈவன் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இட் ரைட் இஸ் ரைட் ஈவன் இஃப் நோவன் இஸ் டூயிங் இட் இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ராங் இஸ் ராங் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இட் அப்படின்னா எல்லாரும் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னாலும் அது வந்து தப்பு தான் இப்போ சில பேர் கேட்டாலும் நம்ம வந்து இதெல்லாம் தப்பு இப்படிலாம் செய்யாத அப்படின்னா நான் மட்டும்தான் செய்கிறேன் எல்லாரும் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த மெசேஜ் நீ தான் அது எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி நம்ம செஞ்சாலும் தப்பு எப்போவுமே தப்பு தான் அண்ட் ரைட் இஸ் ரைட் ஈவன் இஃப் நோ ஒன் இஸ் டூயிங் டூயிங் இட் இது என்ன அப்படின்னா சரியான விஷயம் யாருமே செய்யலை நம்ம மட்டும் தான் செய்கிறோம் அப்படின்னாலும் அது சரியான விஷயமா இருந்தால் எப்போவுமே அது சரியான விஷயம் தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் இது நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் ஏன்னால் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரும் செய்கிறாங்க எல்லோரும் தானே செய்கிறாங்க நான் மட்டும் செஞ்சால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க ஸோ அப்படி கேட்குறவங்க எல்லாருக்கும் முக்கியமான மெசேஜ் இது எத்தனை பேர் செஞ்சாலும் தப்பு வந்து என்றைக்குமே தப்பு தான் யாருமே செய்யாட்டினாலும் நல்ல விஷயம் என்றைக்குமே நல்லது தான் ராங் இஸ் ராங் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இட் ரைட் இஸ் ரைட் ஈவன் இஃப் நோவன் இஸ் டூயிங் இட் நெக்ஸ்ட் ஒன் வரி த பாஸ்ட் பட் கீப் த லெசன்ஸ் இது என்ன அப்படின்னா பழைய விஷயங்களை அப்படியே வந்து மறந்து போங்க அதாவது பரி பரி அப்படின்றா அது வந்து தோண்டி புதைத்து விடுங்கள் அப்படிங்கிறதான் ஸோ பரி த பாஸ்ட் பட் கீப் த லெசன்ஸ் கீப் த லெசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது சொல்லி கொடுத்த பாடங்களை மறக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய கடந்த காலம் வந்து நிறையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எது சரி எது தப்பு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அது சொல்லிக் கொடுத்த பாடங்களை வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது ஆனால் அந்த பழைய விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பரி த பாஸ்ட் பட் கீத் த லெசன்ஸ் அந்த பழைய விஷயங்களெல்லாம் தோண்டி புதைச்சிருங்க ஆனால் அது சொல்லிக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஆர்கியூயிங் வித் ஃபூல் ஒன்லி ப்ரூவ்ஸ் தட் தெர் ஆர் டூ இது என்ன அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக் டோனில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் பார்க்கும்போது கற்றுக்கலாம் இது என்ன அப்படின்னா ஒரு முட்டாளோடு நம்ம போய் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா அது கடைசியில் அது வந்து என்ன நமக்கு க சொல்லுது அப்படின்னா அங்கே ஒரு முட்டாள் இல்லை ரெண்டு முட்டாள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு அதாவது ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒருத்தங்களை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அப்படி அதாவது வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது ஸோ ஒருத்த ஒரு முட்டாள் அதாவது நீ ஒரு முட்டாள் அவங்க கூட போய் வந்து ஆர்கியூ பண்ணுற வாக்குவாதம் பண்ற அப்படின்னு டேரெக்டாக அவங்கள வந்து சொல்லாம இன்டெரக்டா அவங்ககிட்ட சொல்றாங்க ஒரு முட்டால் கூட போயிட்டு நீ வாக்குவாதம் பண்ணினா அங்க வந்து கடைசியில் என்ன நிரூபிக்கப்படும் அப்படின்னா அங்க ரெண்டு முட்டாள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படும் அந்த ரெண்டு முட்டாள் யாரு இன்னொருத்தர் போய் யாரு வாக்குவாதம் பண்ணுறாங்களோ அவங்க சோ அதுதான் இந்த மெசேஜ் ஆர்கியூவிங் வித் அ ஃபுல் ஒன்லி ப்ரூவ் தட் தெர் ஆர் ட்ரூ இது வந்து நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா சில நேரம் சில பேர் கூட நம்ம நமக்கு வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கே பிடிக்காது அவங்க வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு முட்டாள்தனமான கருத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட டேரெக்டாக வந்து நம்மளால பேசி பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கலாம் ஸோ கொடுத்தா அது வந்து இதுவுமே அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் புரிகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான மெசேஜாக இருக்கும் ஆர்கியூவிங் வித் அ ஃபூல் ஒன்லி ப்ரூவ்ஸ் தட் தெர் ஆர் ட்ரூ நெக்ஸ்ட் ஒன் ஒன் பேட் சாப்டர் டசன் மீன் த ஸ்டோரிஸ் ஓவர் இது வந்து அப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கெட்ட ஒரு விஷயமோ இல்லை ஒரு கெட்ட நாடோ உன்னோட முழு கதையும் வந்து சரியில்லைன்னு தீர்மானிக்காது அப்படிங்கிறது தான் ஒன் பேட் சாப்டர் டசன் மீன் தி ஸ்டோரிஸ் ஓவர் ஒரே ஒரு கெட்ட விஷயம் அந்த மொத்த ஸ்டோரியுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல வரலை அப்படிங்கிறது தான் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் நமக்கு வந்து அந்த அந்த திஸ் டே இஸ் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் அ பேட் டே அப்படின்னு அதாவது இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இல்லை அப்படின்னா ஒரு நாள் நல்ல நாள் இல்லை அப்படின்றதுக்காக நம்மளோட முழு வாழ்க்கையுமே இல்லை என்றைக்குமே நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் சாப்டர் அன்னையோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லலாம் ஒன் பேட் சாப்டர் டசன்ட் மீன் தி ஸ்டோரி இஸ் ஓவர் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் டிஸ்அப்பாயிண்டிங் யூ பிளேம் யுவர் செல்ஃப் ஃபார் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் தன் இது என்ன அர்த்தம் அப்படின்னா என்றைக்குமே அடுத்தவர்கள் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறை கூறாதீங்க குறை சொல்லாதீங்க உங்களை தான் நீங்கள் குறை சொல்லிக்கணும் ஏன்னா அவங்க கிட்டே இருந்து நிறைய நீங்க எதிர்பார்த்ததுனால எப்போ வந்து ஒரு ஏமாற்றம் வருவோம் நம்ம வந்து எப்போ அவர் தங்க இருந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க நம்ம என்னைக்கு எதிர்பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ஏமாற்றமே நடக்கும் ஸோ அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிறது வந்து தப்பு கிடையாது அவங்க எதுவுமே செய்யலை அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது அவங்க தப்பு கிடையாது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது உங்களுடைய தப்பு தான் இந்த மெசேஜ் டோன்ட் பிளேம் அதர்ஸ் பிளேம்னா குறை கூறுதல் டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் டிசப்பாயிண்டிங் யூ உங்களை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க பிளேம் யோர் செல்ஃப் ஃபார் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் தென் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கோங்க அவங்க கிட்ட இருந்து நிறையா எதிர்பார்த்ததுக்காக நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் பிக்னா இது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் எல்லா ஒரு மாஸ்டர் மாஸ்டர்னா ரொம்ப ஒரு ரொம்ப அறிவாளியாக ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு நா ஒரு காலத்தில் அவங்களும் வந்து பிகினர்ஸாக தான் இருந்தாங்க அதாவது அவங்களும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க அப்படிங்குறதான் இது இது எவ்வளோ பெரிய உண்மை இப்போ வந்து நான் வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா கூட ஒரு நேரம் வந்து எனக்கும் ஒன்றும் தெரியாது நானும் வந்து பிகினர்ஸாக தான் இருந்தேன் பிகினர் லெவலில் தான் இருந்தேன் ஒன்றுமே தெரியாது எனக்கும் வந்து வேற ஒருத்தங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற ஒரு ஒருத்தரையாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல அவங்களும் பிகினரா தான் இருந்திருப்பாங்க அவங்க பெரிய மாஸ்டரா இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இப்போ பிகினர்ஸ்ல இருக்கிறவங்க பிகினர் நான் வந்து பிகினர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியல பிகினர் அப்படின்னு ஸோ பிகினராக இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆயிடுவீங்க ஸோ அதுதான் இந்த மெசேஜ் எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர் ஸோ அவங்களாம் அவங்களுக்குலாம் எவ்வளோ தெரியுது அப்படின்னு யாரா நீங்கள் பார்த்தாலும் அவங்கள பார்த்து அவங்க பெரிய நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இவங்களும் ஒரு நாள் நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாமல் பிகினராக தான் இருந்தாங்க ஸோ இப்படி பிகினராக இருந்தவங்க இவ்வளோ தூரம் நல்லா வரும்போது நம்மளாலையும் வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த மெசேஜ் எவ்ரி மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் எ பிகினர் ஸோ இப்போ பார்த்த இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இப்போ ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறவங்க அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அல் மீட் யூ த நெக்ஸ்ட் லெசன் தேங்க் யூ பாய்